ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பாரோன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பாரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். ஷோல்டர் ஒர்க் அவுட், பிகினர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஷெடியூல்டில் வீக் ஃபோரில் வந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். போன வாரமே நான் வந்து ராடு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், ராடில் ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் நம்ம ராட் ஸ்டார்ட் பண்ணலாம். ராடு வந்து நம்ம செஸ்ட் போடுற ராடில் ஒர்க் அவுட் போடாதீங்க, ஓகேவா? அதை விட கொஞ்சம் ஷார்ட்டான ராடாக இருக்கணும். நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இங்கே ஃபோர் நாலடி ராடு, நீங்கள் ஒரு அஞ்சடி ராடு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டன். பிடிக்கிறது எங்கே பிடிக்கணும்? ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் அவுட்டு, ஓகேவா? இது ஷோல்டர் லெவலு, இதுலேருந்து ஒரு ஒரு ஜான் வெளியே, ஓகேவா? அதில் பிடிச்சிக்கணும். அப் பண்ணி ஷோல்டர்லேருந்து தூக்கி, ஷோல்டரில் இருந்து தூக்கி, ஓகேவா? ஷோல்டர்லேருந்து தூக்கி ஷோல்டர் வரைக்கும் இறக்கி மறுபடியும் ஷோல்டர்லேருந்து தூக்கணும். மேலே லாக் பண்ண வேண்டாம், இப்படி லாக் பண்ணக்கூடாது. 90, ஓகேவா? இது 90, இது 100, இது 90, இது 100. நம்ம 90 வந்தால் போதும், ஆனால் கீழே வருது ஷோல்டர் வரைக்கும் வரட்டும். அப்போ தான் அந்த ஷோல்டரில் நல்லா ஃபீல் ஆகும். டம்பல் போடுறது எப்படி போட சொன்னேன், காது வரைக்கும் இறக்குனா போதும் சொன்னேன். ஆனால் இது என்ன பண்ணணும், ஷோல்டரில் இறக்கி தூக்கணும், ஓகேவா? தூக்குமா? ரெடி, மாதா, ஹாப். ஒவ்வொரு செட்டுக்கும் வெயிட் கூட்டுங்க. 20, 15, 10, அவ்வளோதான். அடுத்த ஒர்க் அவுட் போகலாம். அடுத்த ஒர்க் அவுட் வந்து ஷோல்டர் ப்ரெஸ்ஸு, அர்னால் ப்ரெஸ்ஸு, ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷோல்டர் ப்ரெஸ் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். காது வரைக்கும் இறங்க, ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸ்ட்ரைட்டாக போட்டு ஸ்ட்ரைட்டாக ஒர்க். 8, 90, 90. Awesome. Okay, superb. Guys, அடுத்த ஒர்க் அவுட் அர்னால்ட் பிரஸ். ஓகே, ஆக்சுவலாக அந்த ஒர்க் அவுட் வந்து அர்னால்டு கண்டுபிடிச்சி அவர் யூஸ் பண்ணதுனாலே வச்ச பேர் தான் அர்னால்டு பிரஸ். ஓகேவா? பொசிஷன் எப்படி இருக்கு தெரியுதா? இந்த பொசிஷன்ல அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மேலே போடுவேன். ஜக்கா, கை உள்ளோட போகணும், வெளியோட போகக்கூடாது, ஓகேவா? வெளியோட போச்சுன்னா என்ன ஆகும், ரிசல்ட் வராதான்னு கேட்டால் 100% இன்ச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ச்சூரி ஆயிரும். அதனால ஓகே, நல்லா இருக்கும். அந்த ட்விஸ்ட் பண்ணி போகும்போது ஷோல்டர் இருந்து ஒரு மாதிரி அப்படியே உருளும். ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் 3 செட்டு, 1 செட்டுக்கு வெயிட் கூட்டுறோம். அர்னால் ப்ரெஸ்ஸும் 3 செட்டு, 1 செட்டுக்கும் வெயிட் கூட்டுறோம். கவுண்டிங் அத்தையா? 20, 15, 10. நான் 20 போடலன்னு கேட்காதீங்க, நம்ம வெயிட் மெத்தட் வேறு. அடுத்த ஒர்க் அவுட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்ரைட்ரோ, ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சகோதரர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, நீங்கள் இந்த பிகினர்ஸுக்கு வந்து வெயிட் கெயின், மசில் கெயினுக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஒரு இது போயிட்டே இருக்குல்ல, அதே மாதிரி எங்களுக்கும் வந்து ஃபேட் லாஸ், வெயிட் லாஸுக்கு வந்து இதே மாதிரி டெய்லி சொல்லி டெய்லி சொல்கிற மாதிரி வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. கண்டிப்பாக. இனி இப்போ இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, ஃப்ரைடே ஆயிடுச்சுல, திங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேவா? திங்கள்லேருந்து டெய்லி நம்ம வந்து நான் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கோ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? நான் இப்போது அப்ரேட்டரோ போட போகிறோம். அப்ரேட்டரோ அது எதில் போட போகிறோம் அப்படின்னா கேபிள் மிஷினில் பண்ண போகிறோம். இந்த லென்த்து ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் உள்ள பிடிச்சாச்சு, கை அப்படியே மேலே போகணும். இது தான் நிறைய பேருக்கு வராது, இங்கே பாருங்கள். கையை என்ன பண்ணுறேன்னு தெரியுதா, சும்மா இப்படி இழுக்கக்கூடாது. இங்கே வந்து இந்த இடம் இப்படி போகணும், போகும்போது தான் இந்த இடம் நல்லா உடையும் இந்த மசில், ஓகேவா? அப்போ தூக்கி கை இப்படி போகணும், தெரியுதா? இந்த இடம் வந்து மேலே போட்டு கை, இந்த கை கீழே இருக்கட்டும். போகலாம், ரெடி ரெடி. இந்த வாரம் உள்ள ஒர்க் அவுட்டில் இது நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம், இந்த ஒர்க் அவுட் வந்து அதிகப்படுத்தியிருக்கோம், ஓகேவா? டன். அடுத்த ஒர்க் அவுட்லாம்
ஓகே. அடுத்து என்ன பண்ண போறோம்னா லேட்டரல் ரைஸ். லேட்டரல் ரைஸ் போன வாரமே கொடுத்துருந்தேன். என்ன பண்றோம், ஆர்க் மாதிரி போகணும். ஆர்க் அதாவது கை கீழே வரும்போது இந்த பொசிஷனு, ஹேமர் பொசிஷனு, மேலே வரும்போது பஞ்சிங் பொசிஷனு. ஓகேவா, இது பஞ்சிங் பொசிஷனு, இது ஹேமர் பொசிஷனு. கீழே வரும்போது ஹேமர் பொசிஷன், மேலே வரும்போது பஞ்சிங் பொசிஷன். ஓகே, ஒன்று. இன்னொன்று, கை விரிஞ்சிருக்கணும், ரொம்ப சுருங்கக்கூடாது, கை மேலே பார்த்துருக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறமா மாமாயா பூம் பூம் பாய். பாத்துக்கோங்க, கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு தெரியும், அந்த ஃபீலும் தெரியும். போடாதவங்க என்னடா இது டங்கு, இது ஒர்க் அவுட் சரியில்லையே, என்ன கேபிள் கிராஸ் ஓவர் செஸ்ட் போட வேண்டியதை இப்படி போட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இது சைடு ரைஸ் நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் போடும்போதே தெரியும், போடும்போது அந்த ஷோல்டர் எப்படி உடையுதுன்னு தெரியுதா, பார்த்தீங்களா அந்த கப்பு தெரியுதா, நிறுத்தும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக இப்படி விடக்கூடாது, விட்டாத தப்பு, இங்கே நிறுத்திடணும். இதில் நிறுத்துவோமா, இது வந்து நேராக சைடு தொடையில் லெக்கில் இறக்கணும். ஓகே சுபா, ஓகே இன்னும் நமக்கு எத்தனை ஒர்க் அவுட் இருக்கு, ரெண்டு ஒர்க். ஓகே கம் ஆன் ஃபைனல் போஸ்ட் டவுன் ட்ரிக் ஜபா ஹை ஓ என்னன்னா ஏ ஷேப்ல இருக்கணும். ஓகேவா, ஏ இப்படி ஸ்ட்ரைட்டா பிடிக்காம இப்படி லைட்டா ஏ டன். அதுக்கப்புறம் ஃபுல்லா மேல ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஃபுல்லா விடுங்க, ஃபுல்லா ஸ்ட்ரெச், ஃபுல்லா விடுங்க, ஃபுல்லா ஸ்ட்ரெச், ஃபுல்லா விடுங்க, அவ்வளவுதான். ஓகேவா, ஃபினிஷ் ஆகுது. இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி. ஓகேவா, இந்த ஃபுல் மீல்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா பண்ணீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சூப்பரான ஷோல்டர் ஒர்க் அவுட் போட்டது மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் பிகினர்ஸ். ஓகேவா, பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்கள் ராஜா பரோன் பாபா.